குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இன்னைக்கு நாம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸ்பிரிமெண்ட்க்கு என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அதுக்கு அப்புறமா டியூப், ஒரு பாக்ஸ், லெட்டோட மேல் பாகம், அப்புறம் ஒரு வெயிட் குறைவான ஒரு பிளாஸ்டிக் பந்து. சரியா? இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட அடிப்புறத்தில் ஒரு ஓட்டை போட்டு அதில் டியூப்பை வந்து சரிக்கணும். இந்த டியூப்போட மறுமுனை என்ன பண்ணணும், லெட்டோட வச்சுருக்கீங்க இல்லையா, லெட்டோட மேல் பாகத்தோட நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இந்த பாக்ஸில் வந்து இந்த பக்கமாக ஒரு ஓட்டை போட்டு, இந்த பக்கமாக ஒரு மேல் பக்கமாக ஒரு ஓட்டை போட்டு இப்படி சொருகி மேலே எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கணும். சரியா? இப்போது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வாங்க, நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில் என்ன பண்ணிக்கணும், தண்ணி வந்து நிறைய நிரப்பிக்கணும். ஓகே, தண்ணி நிரப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஹைட் பண்ணிட்டு இந்த பாலை வந்து இது மேலே வச்சிருந்தது. என்ன ஆகுது, பந்து அங்கே சுத்திட்டே இருக்கா? இங்க வந்து தண்ணியோட வேகம் என்ன ஆகுது, அதிகரிச்சு. வெரி குட். தண்ணியோட வேகம் அதிகரிக்கும் பொழுது இங்க அழுத்தமானது குறையும், அதாவது காற்று அழுத்தம் குறையும். இப்போ காற்று அதிகமான இடத்துல இருந்து காற்று அழுத்தம் குறைவான இடத்துல என்ன பண்ணும், வரும். அப்போ காற்று அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து காற்று அழுத்தம் குறைவான இடத்துல நோக்கி வரும் பொழுது இது மேல அழுத்தம் கொடுக்கறதுனால பந்து அங்க என்னடே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. சரியா? அதாவது இதில் வந்து என்ன தத்துவம் வருதுன்னா, பெர்னோலிஸ் தத்துவம் வருது. பெர்னோலிஸ் தத்துவம் என்ன அப்படின்னா, பாய்மங்களோட வேகம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் மனது குறையும். பாய்மம்னா எதெல்லாம் பாய்மோ, காற்று, நீர். வெரி குட், காற்று, நீர். சரியா? காற்றோட வேகம் அதிகரிக்கும் பொழுதும் அழுத்தம் குறையும், நீரோட வேகம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தமானது குறையும். சரியா? அப்போ ஒரு இடத்துல அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னா காற்று என்ன பண்ணும், காற்று அழுத்தம் அதிகமானதுலேருந்து காற்று அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி வந்து அழுத்தம் சமப்படுத்த பார்ப்போம். சரியா? இந்த தத்துவம் வந்து எங்கே நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுது அப்படின்னா, விமானங்கள் வந்து கீழேருந்து மேலே டேக் ஆஃப் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து பயன்படுது. விமானத்தோட ரெக்கையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ரெக்கையோட அடிப்புறம் வந்து தட்டையாகவும் மேல்புறம் வந்து கொஞ்சம் மேடாகவும் இருக்கும். இப்போது காற்று வேகமாக அடிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, அந்த இறக்கையோட தட்டையான பகுதியில் காற்று வேகமாக போகும், காற்றோட அழுத்தம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். மேற்புறத்தில் மேடாக இருக்கனால அந்த இடத்துல காற்றோட அழுத்தமானது குறைவாக இருக்கும். ஸோ காற்று அழுத்தம் அதிகமானதுலேருந்து காற்று அழுத்தம் குறைவான இடத்துக்கு போகும்பொழுது என்னாகும், அப்படியே ஏரோப்ளைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலேற ஆரம்பிக்கும். புரியுதா? பெர்னோலிஸ் தத்துவம் எங்கே செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்க முடியுமா? செஞ்சு பார்க்க முடியும் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.